உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகையும் வாழ வைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட லகுவான சத்தியங்கள் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து இயேசு அற்புதர் இயேசு அற்புதர் இயேசு அற்புதர் இந்த ஸ்கிரீனில் வந்து இது வந்து ஒரு பதினைந்து இருபது செகண்டுகள் இருக்கும் அந்த மூன்று கட்டத்தையும் தோடுங்கள் ஏசு அற்புதர் இயேசு அற்புதர் ஏசு என்ன வியாதியாக இருந்தாலும் சார் கேன்சராக இருக்கலாம் கோமா ஸ்டேஜில் இருக்கிறவர்களுக்கு இந்த ஃபோனை இந்த ஸ்பேஜை திறந்து அவங்க தலை மேலே மூன்று நேரம் வைங்க தேவனுடைய வல்லமை வெள்ளம் போல வந்து அவர்களை சுகமாக்கும் அந்த இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தில் இருந்த வல்லமை இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது என்று இயேசுவின் நாமத்தில் நான் டிக்ளேர் பண்ணுறேன் பேதருடைய நிழலில் இருந்த வல்லமை இந்த ஸ்கிரீனில் இருக்கு அதை அப்படியே பயன்படுத்துங்க இப்பொழுதே அற்புதத்தை அநேகர் இருக்கிறதை போல நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் நல்லவர் என்னிடத்திலே விசுவாசமாக இருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லி திருவாய் மலர்ந்த திருமக நாம் கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே சத்தியத்தையும் அறிந்து ஓ சஞ்சலங்கள் நீங்கி சந்தோஷமாய் வாழ துவங்கி இருக்கிற எனக்கு அருமையானவர்களே நீங்கள் தொடர்ந்து சத்தியத்தை சரியாக அறிகிறதுனாலே விசுவாசத்தில் விருத்தி அடைந்து எழுதப்பட்டுள்ள எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள் என்பதிலே எனக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை வேதத்தில் வேதம் முழுவதையும் இரண்டு முக்கிய தலைப்புகளிலே அடைக்க விடலாம் முழு வேதத்தையும் இரண்டு தலைப்புகளின் கீழ் கொண்டு வந்து விடலாம் அது என்னவென்றால் ஒன்று தேவனுடைய அன்பு இரண்டாவது விசுவாசம் காட்ஸ் லவ் அண்ட் ஃபெய்த் தட்ஸ் த பைபிள் இன்றைக்கு வேதத்தில் இந்த இரண்டு காரியங்களுக்காக தான் அநேக சத்தியங்களை இயம்புகிறது தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய விசுவாசத்திலே நாம் செயல்பட வேண்டும் என்பதுதான் உங்களையும் என்னையும் அழைத்த நம்முடைய தகப்பனாகிய தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது எனவே தேவனுடைய ஆவியானவர் தன்னுடைய அனாதி தீர்மானத்தின்படி நமக்கு தந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட லகுவான முன்னூற்று அறுபத்தி ஐந்து சத்தியங்களிலே நூற்று நாற்பத்தி ஓராவது சத்தியத்தை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் இது மிக முக்கியமானது மாணவர்களை தேவனுடைய நாமத்திற்கே மைமை உண்டாவதாக இதுவரைக்கும் நூற்று நாற்பது சத்தியங்களை பதிவு செய்து யூடியூப் மூலமாக நாம் வெளியிட்டிருக்கிறோம் அதை இலவசமாக நீங்கள் எங்களிடத்திலே பெற்றுக்கொள்ளலாம் அந்த லிங்கை பெற்றுக்கொள்ளலாம் கேளுங்கள் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழாதீர்கள் ஏனென்றால் இருபத்தி ஓராவது நூற்றாண்டை வாழ வைக்கும்படியாகவே தேவன் ஒவ்வொரு பிள்ளையையும் கரம் பிடித்திருக்கிறார் ஒரு பாடல் ஒன்று உண்டல்லவா கண்மலையை பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்திருக்கிறார் மகனே மகளே இந்த நூற்றி நாற்பத்தி ஓராவது சத்தியம் உங்கள் விசுவாசம் உலகெங்கும் பிரசித்தமாகட்டும் பல வேத வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் உங்கள் தகப்பனாகிய தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய விசுவாசமும் உலக பிரசித்தி பெற வேண்டும் என்பது தான் லூயா பாருங்கள் இதற்காகவே பவுல் பாருங்கள் அவனுடைய நிருபங்கள் முழுவதுமே இதை ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி பேசுகிறான் அவன் இரண்டு காரியங்களை வலியுறுத்துகிறான் ஒன்று தேவனுடைய கிருபை அந்த கிருபை என்றால் இலவசமாக தேவ பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டிய எழுதப்பட்டுள்ள ஆசீர்வாதங்கள் அன்கண்டிஷனல் லவ் அண்ட் அன்மெரிட்டட் ஃபேவர் அது இன்னொரு தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இதில் அவர் என்ன சொல்லுகிறார் அங்கே ரோமர் முதலாவது அத்தியாயத்தில் த புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் ஒன் வேர்ட்ஸ் எயிட் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள் ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளை குறித்து பவுல போஸ்தலன் சொல்லுகிற சாட்சி உங்கள் விசுவாசம் உலகெங்கும் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடினால் முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் ஏசு கிறிஸ்து மூலமாக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அவன் எதற்காக ரோமாபுரியில் உள்ள அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க விரும்புகிறேன் என்றால் அதில் இருக்கிற விசுவாசிகளுடைய விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தம் ஆயிட்டு தான் அதுதான் நம்முடைய விருப்பம் பிரியமானவர்களே ஜாஸ் மினிஸ்ட்ரீ செய்தியை கேட்கிற அருமையான மகனே மகளே ஏசு கிறிஸ்து நாமத்தினால நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன் நீ ஒரு மலை இருக்கிற பட்டணமாக உயர்ந்து கொண்டிருக்கிறாய் தொடர்ந்து எங்களுடைய செய்திகளை நீ கேட்டு மலை மலைமேல் இருக்கிற ஒரு பட்டணத்தில் எப்படி அந்த வெளிச்சம் மறைந்திருக்க மாட்டாதோ அதே போல உன்னுடைய விசுவாசம் மறைந்திருக்க மாட்டாது என்று இயேசுவின் நாமத்தை நான் டிக்ளேர் பண்ணுறேன் அலை ஏனென்றால் நீங்கள் சரியான சத்தியத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் பாருங்கள் இதைத்தான் தேவனு விரும்புகிறார் ஏன் விசுவாசத்திற்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் விசுவாசம் மாத்திரமே தேவனை பிரியப்படுத்தும் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்போது இந்த நாளில் நீங்கள் விசுவாசத்தில் விருத்தி அடைந்து பவுலோடு கூட சேர்ந்து நீ சொல்ல போகிறீங்க பவுல் உன்னுடைய நிருபத்தை நாங்கள் வாசித்தோம் பரலோகத்துக்கு போன பிறகு நம்ம அவருடைய கையை பிடித்து சொல்ல போகிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் பிரியமானவர்களே பவுல் மாத்திரம் இல்லை என்றால் இந்த வேத புஸ்தகத்தில் மிக மிக முக்கியமான சத்தியங்கள் வெளியே வந்திருக்காது வெளிப்பாடு நிறைந்த ரோமருக்கு எழுதுகிற நிருபம் இன்னும் பாருங்கள் கொலோசேயர் எபேசியர் தெசலோனிக்க எல்லாவற்றிலும் அவர் தேவனுடைய அன்பையும் விசுவாசத்தையுமே எழுதி வைத்திருக்கிறார் அது அவருக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் அவ்வளவு ரெவலேஷன் ஃப்ளட்ஸ் ஆஃப் ரெவலேஷன் பாருங்கள் அப்போது இன்றைக்கி நாம் ஏசு கிறிஸ்துவும் பவுல போஸ்தலனும் முக்கியத்துவம் கொடுத்த அந்த விசுவாசத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் நீங்கள் விசுவாசத்தில் வளருவீர்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகமும் இல்லை மத்திய எழுதரசு சுவிசேஷம் எட்டாவது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து விசுவாசத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறார் பாருங்களேன் இந்த புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் எயிட் வேர்சஸ் நைன் அண்ட் டென் ஹாலி லூயா அங்கே பாருங்கள் நூற்றுக்கு அதிபதி அவனுடைய வேலைக்காரன் சீரியஸாக இருக்கிறான் சாக போகிறான் சரிங்களா அப்போ அங்கே இயேசு கிறிஸ்து பக்கத்தில் ஊழியை செய்து கொண்டு இருக்கிறார் அநேகரை அற்புதமாக சுகமாக்கி கொண்டே இருக்கிறார் அப்போ அங்கே அவரை அழைக்கும் பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார் நான் உங்கள் வீட்டுக்கு வந்து அவனை சுகமாக்குற உன் வேலைக்காரனை சுகமாக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்பொழுது அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்லுகிறான் நான் அவன் என்ன சொன்ன பாருங்கள் எட்டாவது வசனத்தில் நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்திரமாக ஆண்ட ஒரு நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அவனுடைய ஃபைத்தை பாருங்கள் ஆண்டவரே நான் அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லை நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க அந்த வார்த்தையில் வல்லமை இருக்குது என்று சொல்லி இயேசு வார்த்தையை அந்த நூற்றுக்கு அதிபதி விசுவாசித்ததுனால இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு எதை கேட்டு ஆச்சரியப்பட்டு ஒரு அந்நியன் ஒரு ஹீதன் அவன் யூதன் அல்லாதவன் அவனுக்கு இருந்த விசுவாசத்தை பார்த்து ஏசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை பார்த்து இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ பௌல போஸ்தலனும் ஏசு கிறிஸ்துவும் வேத புஸ்தகமும் இந்த விசுவாசத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறதுனால எனக்கு அருமையானவர்களே நீங்களும் விசுவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்துவங்களை உங்களால் விசுவாசிக்க முடியும் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்பொழுது எழுதப்பட்டுள்ள எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறையப்படாது அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது பிரியமானவர்களே சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தில் வாசிக்கிறோம் இல்லையா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடக்கூடாது என்பதுதான் உங்களுக்காக மறித்து உயிர் இயேசு கிறிஸ்துடைய வாஞ்சை அதை நாம் நிறைவேற்ற போகிறோம் ஒரு நன்மையும் குறைபடாத வாழ்க்கைக்கு தேவையானது என்னது விசுவாசம் காலையில் பாருங்கள் இந்த மறுபடி பிறந்த பொழுது அல்லது நீங்கள் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் நீதிமான் ஆகிவிட்டீர்கள் என்பதை உங்களால் விசுவாசிக்க முடியுதா மிக முக்கியமான ஒரு கேள்வி இன்றைக்கு கிறிஸ்தவம் தடுமாறுகிற ஒரு அடிப்படையான சத்தியம் இன்றைக்கு நம்ம அதிலேருந்து வெளியே வருகிறோம் விசுவாசத்தினால் மாத்திரம்தான் பிரியமானவர்களே நீங்கள் பரிசுத்தவான் ஆக முடியும் விசுவாசத்தினால் மாத்திரமே நீங்கள் தேவ நீதியாக மாற முடியும் என்பதை பல எபிசோடில் நம்ம விவரித்து பார்த்துருக்கிறதுனால நாம் இப்பொழுது விஸ் அங்கே விவரமாக பார்க்க போக வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் அங்கே ஒன்றாவது அதிகாரம் அதே ரோமர் ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் பாருங்க விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளித்த வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இது வந்து நம்ப முடியாத நல்ல செய்தி உங்களுடைய கிரியைகளின் அடிப்படையில் நீங்கள் நீதிமான் ஆக முடியாது நீதிமான் ஆக வேண்டிய அவசியம் இல்லை விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் நல்ல கவனிங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு இங்கே தான் பெரிய பிரச்சனை இருக்குது நீ ஆண்டவரை திருப்திப்படுத்த நீ எதையுமே செய்ய வேண்டியதில்லை விசுவாசித்தால் மாத்திரம் போதும் நீ விசுவாசிக்கும் பொழுது உன்னுடைய கிரியைகள் பரிசுத்தமாக இருக்கும் நீங்கள் அநேகர் தடுமாறுகிறீர்கள் அல்லவா அங்கிள் எனக்கு இந்த பிற வா இந்த வியாதியிலேருந்து வெளியே வர முடியல இந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியல இந்த மன கலக் கலக்கத்திலிருந்து வெளியே வர முடியல இது எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு தேர்வு நீங்கள் சரியான சத்தியத்தை அறியுங்கள் அப்பொழுது விசுவாசிப்பீர்கள் அப்பொழுது நீங்கள் நீதிமான்கள் நீதிமான்கள் என்பதை உங்களுடைய மைண்டு அக்செப்ட் பண்ணிவிடும் மைண்டு ரெனுவல் தே அதை அந்த மனம் புதிதாகிவிடும் மைண்டு ரெனுவல் ஆகிவிடும் பெரிய ஏன் வசனத்தை ஏற்றுக்கொண்டனும் உங்களுக்கு இன்னைக்கு வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியல ரோமர் ஐந்து ஒன்று ரோமர் எட்டு முப்பது ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் இரண்டு மூன்று நான்காவது இவைகள் எல்லாமே விசுவாசத்தினால் மாத்திரம்தான் ஒரு மனிதன் தேவநீதி ஆக முடியும் என்று திரும்ப திரும்ப வேதம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது நீ எத்தனை பேர் நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளாததுனால இன்னும் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் இருக்கிறீர்கள் இன்னும் சாபத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் இருக்கிறீர்கள் இன்னும் குடும்ப சஞ்சலத்தோடு தவிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் காரணம் நீங்கள் நீதிமான்களாக நூற்றுக்கு நூறு இருக்கிறீர்கள் என்கிற சத்தியத்தை நீங்கள் அறியவில்லை பிரியமானவர்களை ஹாலே லூயா கத்தர் இந்த நாளில் உங்களுக்கு வந்து ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தந்தருள்வாராக அங்கே ரெண்டு தெரியும் நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் பவுல் சொல்கிறார் பாருங்க அவர் வாழ்நாளெல்லாம் போராடினார் எதற்கு தெரியுமா விசுவாசத்தை காத்து கொள்ள அங்கே ரெண்டு தெரியும் நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பிரியமானவர்கள் அதை கவனிங்க அவர் எதற்காக பிரயாசப்பட்டாராம் நல்ல போராட்டத்தை போராடினு ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டேன் ஆலே லூயா அவர் எதுக்கு ஓடினார் தெரியுமா எதுக்கு பாடுபட்டார் தெரியுமா எதுக்கு பிரயாசப்பட்டார் தெரியுமா ஒரே ஒரு காரணத்துக்காக என் விசுவாசத்தில் நான் விட்டுறக்கூடாது ஏனென்றால் இட் இஸ் சோ காஸ்ட்லி இட் இஸ் சோ ப்ரஷியஸ் ஃபெய்த் இஸ் த ப்ரஷியஸ் ஒன் எவ்ரி கிறிஸ்டியன் ஒன்லி கிறிஸ்டியன் கான் என்ஜாய் தேவனுடைய பிள்ளை மாத்திரமே இந்த பூமியில் அனுபவிக்க கூடியது தேவன் நமக்கு இலவசமாக தருகிற இந்த விசுவாசம் ஆகினால்தான் இதே பவுல் சொல்கிறார் திமுகக்கு எழுதும்போது உன்னுடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தாமல் பார்த்துக்கொள் நீங்கள் விசுவாசத்தை மாத்திரம் காத்து கொள்ள உங்களால் முடியுதுன்றால் முடியும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தோல்வி கிடையாது உங்களாலே விசுவாசத்தை காத்து கொள்ள முடியும் என்றால் உங்கள் வா உங்களுடைய சரீரத்தில் ஒரு வியாதியை இருக்க முடியாது உங்கள் சரீரத்தில் மாத்திரமல்ல நீங்கள் யார் மேலே கை வைத்தாலும் அவர்கள் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள் அப்போது இந்த ஃபவுண்டேஷன் இருக்கு பாருங்கள் அஸ்திபாரம் அது என்னது விசுவாசம் ஆகையினால்தான் நான் தைரியமாக சொல்லுகிறேன் உங்கள் விசுவாசத்தை ஸ்பாயில் பண்ணக்கூடிய சேதப்படுத்தக்கூடிய ஓ செய்திகளை தயவுசெய்து கேட்டு இன்னும் நீங்கள் சஞ்சலத்தோடும் தவிப்போடும் வாழாதீர்கள் ஒரு சிலர் சொல்கிறது என் காதில் விழுது பாருங்கள் ஆவியான ஒரு ஞாபகப்படுத்தும் ஐயா நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு வியாதி இல்லை நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் ஆனால் என்னுடைய கணவர் இப்படி இருக்கிறார் தவறான தொடர்பு வைத்திருக்கிறார் வியாதியில் இருக்கிறார் குடிக்கிறார் அருமையான மகளே உண்டைக்கு உனக்கு உனக்கு நான் நல்ல செய்தி சொல்கிறேன் நீ சத்தியத்தை சரியாக அறிந்து அதில் வளர்ந்து கொண்டே இரு அப்பொழுது உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள் அங்கே அந்த ஜெயில் அதிகாரிக்கு சொன்னது இங்கேயும் அப்ளை ஆகும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுதும் நீயும் உன் வீட்டாரோ ரட்சிக்கப்படுவீர்கள் அது உனக்கு அப்ளை ஆகும் மகளே நீ சத்தியத்தை சரியாக அறிந்து விசுவாசி அப்பொழுதும் உன்னுடைய கணவனும் தங்க கம்பியாக மாறிவிடுவார் நீ விசுவாசித்த போதும் ஏன் உன்னால விசுவாசிக்க முடியல நீ தவறானதை புரிந்து வைத்திருக்கிறா என்ன தவறு நான் ஆண்டவரை பிரியப்படுத்த இன்னும் நான் ஏதாவது செய்யணும் நான் இன்னும் அதிகமாக ஜெபம் செய்ய வேண்டும் நான் இன்னும் வேதத்தை தியானிக்க வேண்டும் பிரியமானவர்கள் இது எல்லாம் பை நீங்கள் சரியான சத்தியத்தை அறிவீர்கள் என்றால் இவைகள் எல்லாம் உங்களை தொடரும் நீங்கள் சரியான சத்தியத்தை அறிவீர்கள் என்றால் நீங்கள் தேவனை விசுவாசிப்பீர்கள் அப்பொழுது நான் சொன்ன பாருங்கள் உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையில் நல்லாக முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள் தேவன் மேல் உள்ள அன்பிலே விருத்தியை பார்ப்பீர்கள் வேதத்தை வாசிக்க உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிவிடும் ஹாலே லூயா கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் தந்தருள்வாராக அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் என்னவென்றால் சத்தியத்தை சரியாக அறிய நீங்கள் பிரயாசப்படுங்கள் இது வந்து லாங் லாஸ்டிங் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வாழப்போகிற அருமையான தேவனுடைய பிள்ளையே நூற்றி இருபது ஆண்டுகளும் உனக்கு பிரதானமான வேலை என்னென்னா சத்தியத்தை சரியாக அறிந்து விசுவாசத்தில் நீ விருத்தி அடைந்து கொண்டே இரு அப்பொழுது உன் கணவன் திருந்தி உன் பின்பாக உனக்கு பின்னாக ஓடி வருவார் உன் பிள்ளைகள் நீ சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க ஹாலே லூயா நீ விசுவாசித்தா போதும் தேவ மகிமையை காண்பாய் நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் தேவ மகிமை என்றால் என்ன ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை ஒரு இன்பமான ஒரு கௌரவமான ஓ ஒரு சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை வேணுமா நீ தேவனை விசுவாசி விசுவாசித்தால் இங்கே ஏழாயிரம் இடங்களிலே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் அதை தருவேன் இதை தருவேன் என்று ஏராளமான வாக்குத்தத்தங்கள் இருக்குது இவைகளை எல்லாவற்றையும் நீ எப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியுமானால் எப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியுமா நீ விசுவாசித்தால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த நன்மைகள் எல்லாம் கிருபைகள் எல்லாம் உன்னை தானாகவே பின்தொடரும் அனுபவத்தோடு நான் தேவனுடைய நாம மைமைக்காக பேசி கொண்டிருக்கிறேன் நீ சோர்ந்து போய் வாழாத தோல்வியோடு வாழாத வியாதியோடு வாழாத வியாகுலத்தோடு வாழாத குடும்ப சச்சரவோடு வாழாத குழந்தை இல்லாமல் வாழாத அது தேவனுடைய திட்டம் அல்ல மகனே மகளே நீயும் உன் பிள்ளைகளும் என்னாலும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஏழு வசனம் இருக்குது நம்ம ஏற்கனவே அதை பதிவு செய்திருக்க பாருங்கள் பழைய செய்திகளை கேளுங்கள் அப்போது இப்போ நான் என்னையா செய்ய வேண்டும் நான் என் வாழ்க்கையில் எழுதியிருக்கிற நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போது நீங்கள் சொல்லிக் கொடுத்துட்டீங்க விசுவாசத்தில் விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லி கொடுத்துட்டீங்க ரைட் நான் விசுவாசத்தில் விருத்தி அடைய என்ன செய்ய வேண்டும் அதுதானே உங்களுடைய கேள்வி நான் சொல்லுகிறதை ஒரு தொண்ணூறு நாள் நீங்கள் சீரியஸாக இடுங்க சரிங்களா அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்கவே இருக்காது என்று இயேசு கிறிஸ்துவின் உண்மையுள்ள நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே தொண்ணூறு நாட்கள் விசுவாசத்தில் விருத்தி அடைய நீங்கள் தீவிரமாக இருக்க வேண்டும் இதற்கு ஒரு பைசா செலவழிக்க வேண்டாம் நீங்கள் என்னை வந்து பார்க்க வேண்டாம் இப்ப எல்லாமே இலவசமாக இருக்கிறது சரியான சத்தியத்தை மாத்திரம் நீங்கள் தினந்தோறும் கேளுங்கள் பிரியம்மான் அதான் ப்ரைமரி ஒர்க் நீங்கள் உங்கள் என்ன செய்யணும் கா உங்களுக்கு அதிகமான பிரச்சனை இருக்குதா அநேகமாக அதிக மன கிளேசம் இருக்கிறதா வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் செய்து இலவசமாக யூடியூப்பில் இருக்குது காலையில் நான் ஒரு சிலருக்கு அப்படி ஆலோசனை பண்ண நல்ல ஒர்க் அவுட் ஆகுது பிரியமானவர்களே பொதுவாக என்னோடு தொடர்பு கொள்ளுகிறவர்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அழுவாங்க ஐயா இந்த பிரச்சனை என் புருஷை குடிக்கிறான் என்ன அடிக்கிறான் அப்படி போகிறான் இப்படி போகிறான் நான் நீங்கள் இந்த செய்தியை கேளுங்க நைன்டி பர்சன்ட் ஒரு வாரத்தில் அற்புதம் நடந்துருதுங்க அவங்க மைண்டு ரெண்டு மூலம் ஈஸியாக ஆகிடுது அவங்க என்ன சொல்லுகிறேன் காலையில எழுந்த உடனே முடியுமானால் பெட் காஃபிக்கு முன்னாடி நீங்க ஐந்து மணிக்கு எழுந்திருக்கே ஐந்து மணிக்கு ஆறு மணிக்கு எழுந்திருக்கியா ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு எழுந்தா முதல் வேலை ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்தி ஒன்றே கேளு அப்போ பாருங்க என்ன நடக்குதுன்றா நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணுற மாதிரி நம்ம மைண்டு சார்ஜ் ஆகிடுது மைண்டு ரெனியூவலை ஃபஸ்ட்டு ஹவரில் நீ இப்போ செய்து விடுவாய் என்றால் பாதி பிரச்சனை அன்றைக்கே தீர்ந்துடுங்க கேரண்டி இதை கேட்குற ஒரு சிலர் நீங்கள் ராத்திரி தூக்க வராமல் இருக்கிறீர்கள் அல்லவா நான் சொல்கிறத செய்யுங்க நீங்கள் என்னை வந்து பார்க்க வேண்டிய அவசியமில்லை எந்த ஊழியக்காரருக்கும் தொலைபேசியில் அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ எல்லாம் உங்கள் கையில் வந்துட்டு பாருங்களேன் ஆ ஒவ்வொரு நாளும் காலையில் உடனே ஒரு செய்தி கேளுங்க அதன் பிறகு இன்னொரு செய்தி ரெண்டு செய்தி கேளுங்கள் அப்போது நீங்கள் என்ன செய்வீங்க முப்பது நாளில் அறுபது செய்தி கேட்பீர்கள் நீங்கள் உங்கள் பிரச்சனையை தேடியும் காணாதிருப்பீர்கள் ஏனென்றால் இல்லைன்னா வார்த்தை பொய்யாகிறது இந்த வார்த்தையில் என்ன இருக்குது ஜீவன் இருக்குது அது என்ன ஜீவன் உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து உங்களை வெளியே கொண்டு வர அதில் ஜீவன் இருக்குங்க லைஃப் இருக்குங்க வேர்டு ஹேஸ் த பவர் அதான் சீடு அந்த சீடை களை இல்லாமல் விதைக்கிற பிரசங்கத்தை கேட்க வேண்டும் இதே போல் தமிழ்நாட்டில் சுமார் ஒரு ஒரு டஜன் ஊழியர்கள் சரியான சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள் நீங்கள் அதை கேளுங்க சரிங்களா நம்பர் ஒன் இரண்டாவது பிரியமானவர்களே நீங்கள் விசுவாசத்தில் விருத்தி அடைய நான் அடிக்கடி சில புஸ்தகங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் பாருங்கள் இன்றைக்கி அநேக தமிழ் கிறிஸ்தவ புஸ்தக சாலையிலே கிடைக்கின்றன விசுவாசத்தை விருத்தி அடைய செய்யக்கூடிய புஸ்தகங்கள் உங்களுக்கு கொரியர் சர்வீஸ் இலவசமாக வேண்டுமானால் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் ஒரு மூணு புஸ்தகம் வாங்குங்க ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ருபீஸ் என்ன நோக்கம் உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாக வேண்டும் ஏராளமான சாட்சிகள் சொல்ல முடியும் அதை வாசித்தவர்கள் எல்லாரும் நல்ல ஒரு வாழ்க்கையை துவங்கி இருக்கிறார்கள் ஏனென்றால் ஒன்றும் மாய மந்திரம் இல்லை வசனம் தான் இயேசு சொன்னார் பாருங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்திய உங்களை விடுதலை ஆக்கும் என்றால் என்ன பாவத்திலிருந்து விடுதலை சாபத்திலிருந்து விடுதலை குழந்தை இல்லாமையிலிருந்து விடுதலை குடும்ப சண்டையிலேருந்து விடுதலை குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை இயேசு சொன்னாருங்க சத்தியத்தை அறிவீர்கள் சத் நீ அறிஞ்சால் போதும் மகனே மகளே உன்னுடைய ஸ்பவுசனுடைய வாழ்க்கை துணையே சரியாயிடுறாங்க உன் பிள்ளைகள் நன்றாயிடுறாங்க நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் இதை யாரெல்லாம் சீரியஸாக எடுத்து விசுவாசத்தில் விருத்தி அடைய நீங்கள் கால் வைக்கிறீர்கள் நீங்கள் எல்லாரும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள் மூன்றாவது நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு ஒரு மூன்று வேதாகம கல்லூரிகளை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் உங்களுக்கு ஆங்கிலம் தெரியும் என்று சொன்னால் கேரிஸ் பைபிள் காலேஜ் உலகமங்கும் ஒரு நாற்பது தேசங்களில் நூறு பைபிள் காலேஜ் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது மொழிகளில் இருக்குது தமிழிலும் இருக்கிறது நாங்கள் அதை கிருபையாக கற்றுக்கொண்ட நாள் முதல் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழுகிறாங்க காரணம் விசுவாசிக்க கற்றுக்கொண்டோம் ஹாலே லூயா அது கேரிஸ் பைபிள் காலேஜ் ஆங்கிலத்தில் நீங்கள் தமிழிலே கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா அமேசிங் கிரேஸ் பைபிள் காலேஜ் நீங்கள் இன்னும் தமிழிலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வேர்ல்டு சேஞ்சஸ் பைபிள் காவோ பைபிள் காலேஜ் வேர்ல்டு சேஞ்சஸ் பைபிள் உலகத்தை கலக்குகிறவர்களை உருவாக்குகிற வேதாக மக்கல்லூரி ரொம்ப சாதாரண ஃபீஸ் தான் பிரியமானவர்களை எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் இவைகளையெல்லாம் செய்வீர்கள் என்றால் சத்தியத்தை சரியாக அறிவீர்கள் ஏசு கிறிஸ்துவுக்கு உள்ளே இருந்த அதே வல்லமை எனக்குள்ள இருக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த அதே பரிசுத்தம் எனக்குள்ள இருக்கு ஏசு கிறிஸ்துவுக்கு உள்ளே இருந்த அதே விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறது என்பதை உங்க மைண்டு அக்செப்ட் பண்ணிக்கிடும் அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகும் ஆஃப் திஸ் மெசேஜ் இந்த செய்தியினுடைய நோக்கம் என்னவென்றால் என்னுடைய செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய விசுவாசமும் உலகமெங்கும் பிரசித்தமாக வேண்டும் எப்பொழுது உலகமெங்கும் பிரசித்தமாகும் மரித்தோரே நீங்கள் தண்ணீரை போல அற்புதமாக எழுப்ப வேண்டும் அது சாதாரண காரியம் ஒரு வைத்த வைத்தவழிக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் பவர் தேவையோ அதே அமௌண்ட் ஆஃப் பவர் தான் மருத்துவரை உயிரோடு எழுதி கொடுப்ப தேவை பெரியமானவர்களே அப்படிப்பட்ட கிருபைகள் உங்களுக்கு உண்டாகும்படியாக இயேசுவின் நாமத்தினால் இந்த பிள்ளைகளுடைய மனக்கண்களை குருடாக்கி ஓ நடுத்தருவில் நிறுத்தி வைத்திருக்கிற பீசாசு அப்பாலே போ சாத்தார் இவர்களை விடு இவர்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறார்கள் விசுவாசத்தில் விருத்தி அடைகிறார்கள் உலகத்தை கலக்குகிறார்கள் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்னும் உள்ளது இந்த நாளில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுக்கிறார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவர் என்ன சொல்கிறார் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார் சமாதானத்தையும் அப்படியே கொடுக்கிறார் நீங்கள் பார்க்கிறீர்களா மிராக்கிள் டிவைன் பீஸ் பேஜ் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள அந்த மூன்று கட்டங்களையும் தொடுங்கள் சமாதான பிரபு இயேசு அற்புதர் சமாதான பிரபு ஏசு அற்புதர் சமாதான பிரபு ஏசு அற்புதர் இந்த ஸ்கிரீனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கண்ணீரோடு கவலைகளோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் அது என்ன காரணமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு மூன்று முறை மூன்று முறை மூன்று நாட்கள் நீங்கள் தொடுங்கள் உங்களுடைய கவலை கண்ணீரை தேடியும் நீங்கள் காணாதிருப்பீர்கள் கர்த்தருடைய நாமம் அய்மைப்படுவதாக ஆமேன் இப்பொழுது பாருங்கள் ஒரு ஸ்கிரீன் பார்க்கிறீங்க இல்லையா அது உங்களுடைய வறுமையை விரட்டுவதற்கு இல்லாமையை இல்லாமல் ஆக்குவதற்கு கடன் பிரச்சனையை விரட்டுவதற்கு இந்த அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்கள் அநேகர் இதை பயிற்சி பண்ணி தங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது மாத்திரமல்ல அங்கே ரெண்டு குருந்தியர் ஒன்பது எட்டில் சொல்லியிருக்கிறபடி நீங்கள் சகல நன்மைகளையும் சம்பூரணமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் உங்கள் மூலமாக அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க தேவன் திட்ட வைத்திருக்கிறார் இதை நீங்கள் அப்படியே பாஸ் போட்டு மூன்று முறை தொடுங்கள் உங்களுடைய தரித்திரம் கண்டிப்பாக நீங்கிவிடும் என்று இயேசுவின் நாமத்தினால் நான் சர்வ வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினால் விசுவாசத்தோடு டிக்ளேர் பண்ணுறேன் தேவர நீர் அதை அப்படியே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நன்றி 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 ஜாஸ் பைபிள் காலேஜ் என்ற ஒரு கல்லூரியை நாங்கள் திறந்திருக்கிறோம் அது ஆன்லைன் கோர்ஸ் இப்போ இதில் முதலாவது பாடம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புத சுகமளிப்பது எப்படி மரித்தோரை உயிரோடு எழுப்புவது எப்படி என்கிற பாடத்தை முதலாவது கற்றுக் போகிறோம் வியாதியஸ்தரை அற்புதமாக சுகப்படுத்தவும் மரித்தோரை உயிரோடு எழுப்பவும் நீங்கள் முற்றிலும் தகுதியாக்கப்பட்டிருக்கிறீர்கள் முற்றிலும் நீங்கள் ஆற்றல் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் பிரியமானவர்களை இவைகளை தேவன் உங்களுக்கு ஏற்கனவே தந்துவிட்டார் இதை செயல்படுத்த உங்களுக்கு தேவையான வெளிப்பாட்டு அறிவுகையும் விசுவாசத்தையும் தூண்டக்கூடிய பத்து நாள் வகுப்பு ஒரு வகுப்பு ஒரு மணி நேரம் நடைபெறும் பிரியமானவர்களே இது வந்து ஒரு ஆன்லைன் பயிற்சி இதற்குரிய பயிற்சி கட்டணம் ரூபாய் எழுநூறு மாத்திரமே இந்த பயிற்சி புஸ்தகம் நோட்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் அனுப்பி வைக்கும் பொழுது முதலாவது உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பிடுவோம் அதன் பிறகு ஒவ்வொரு பாடமும் நீங்கள் படித்து முடித்த உடனே அதாவது உங்களுக்கு அதற்குரிய வீடியோவும் அனுப்பிடுவோம் பத்து வீடியோவையும் உங்களுக்கு ஒன்று ஒன்றாக அனுப்புவோம் ஒரு வீடியோ அனுப்பின உடனே நீங்கள் ஒரு முறையோ இரண்டு முறையோ அதை பார்க்கலாம் நீங்கள் பார்த்து விட்டேன் என்று சொன்னால் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அனுப்புவோம் அந்த கொஸ்டின் பேப்பருக்கு நீங்கள் அந்த பாடத்தை பார்த்தே தான் பதில் எழுத வேண்டும் பார்க்காமல் அல்ல பார்த்து நீங்கள் பதில் பதில் எழுதுவீர்கள் அதற்கு அதுக்கு ஒரு வேல்யூவேஷன் போயிடுவோம் போடுவோம் அப்போது நீங்கள் அந்த சத்தியத்தை சரியாக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறதுனால நீங்கள் விசுவாசத்தில் விருத்தி அடைவீர்கள் அப்பொழுது நீங்கள் மறைத்தோரையும் உயிரோடு எழுப்பத்தக்கதாக அற்புதங்கள் தண்ணீரை போல நடைபெறும் பிரியமானவர்களே மேலும் விவரங்களுக்கு இந்த தொலைக்காட்சியில் நீங்கள் பார்க்கிற அந்த தொலைபேசி எண்ணோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இப்பொழுது இப்பொழுது வாழுகிற சாதாரண வாழ்க்கை வாழும்படியாக தேவன் நம்மை அழைக்கவில்லை அவர்தான் சொன்னார் நீங்கள் நான் செய்ததை செய்வீர்கள் அதைவிட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார் அப்படியானால் அவர் மறித்தோரை எழுப்பினார் என்றால் நாம் அமரர் அறைகளை காலி செய்ய வேண்டும் அதற்கு நேராகவே தேவன் நம்மை நடத்துகிறார் இதில் இணையுங்கள் அற்புதம் செய்யுங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள் கண்கள் திறக்கப்பட்டு உங்கள் விசுவாசம் கட்டவிழ்க்கப்பட தரமான தமிழ் மற்றும் ஆங்கில புத்தகங்களுக்கு மனம் புதிதாகப்பட்டு மறுரூபம் அடைய ஆடியோ மற்றும் வீடியோ செய்திகளுக்கு வியாதியஸ்தர்களை சுகமாக்க இரண்டு நாள் பயிற்சி பெற அருட்பணி தலைவர்கள் பயிற்சி பெற ஜெப உதவிக்கு மற்றும் காணிக்கை அனுப்ப எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஏழு மூன்று மூன்று எட்டு எட்டு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது